வணக்கம் மக்களே, வெல்கம் டு த லாங்டாங் சீரீஸ் டே ஒன். ஸோ விர் ஸ்டார்டிங் த ஜேர்னி ஃப்ரம் காத்மண்டு. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அங்கே எங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஆரஞ்ச் கலர் டிஷர்ட்டு, அப்புறம் நம்ம கைடு, அதுக்கு சைடில் இருக்கவர் வந்து போட்டர். ஸோ அவங்க பேர்லாம் அதில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேப்லேயும் போகலாம், நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க, பக்மதி ப்ராவின்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு பஸ் ஜேர்னி வந்து ஒரு 7 to 9 hours ஆகும். இஃப் யூஆர் லக்கி 7 hours போகலாம், இல்லைனா 9 to 10 hours ஆகும். அந்த டிராஃபிக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பஸ்ஸில் போகும்போது, அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க வேறு உள்ள பஸ்ஸுக்குள்ளே ஏறினோடனே சம சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க, நான் நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? இதே பாட்டை தான் திரும்பி திரும்பி ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பாங்க. இந்த 9 hoursக்கு இதே மாதிரி ரிப்பீட்டட் சாங்ஸ் தான் ஃபுல்லாகவே கேட்கும். மோர் ஓவர் இங்கே டிராஃபிக் வந்து பயங்கரமான டிராஃபிக், ஓகே பயங்கரமான டிராஃபிக். நம்ம பெங்களூர் டிராஃபிக் எதாவது இருக்காதுன்னு வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே தெரியும் ஸோ எவ்வளோ தூரத்து வரைக்கும் அவங்க இந்த பஸ்ஸு ட்ரக்கு லாரி எல்லாம் நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ட்ரை பண்ணி ஜூம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து செம டிராஃபிக். அண்ட் அதே மாதிரி டிரைவர்ஸோட டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிரைவிங் ஸ்கில்ஸு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிட்ட இருக்காங்க பாருங்கள். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 centimeters தான் இருக்கும் பஸ்ஸு எங்கள் ஜன்னலுக்கும் அந்த இடத்துல இருக்கிறதும். பட் ஆனால் வந்து இடிக்காமல் வெளியில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி இருக்கவர் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இந்த பஸ்ஸை வந்து வெளில எடுப்பார். கஷ்டப்பட்டு எடுக்கும் போது இன்னொரு ஃபன் ஆக்டிவிட்டி ஒன்று வரும் பாருங்கள். இப்போ இங்கே பார்க்கும் போது தான் வந்து இங்கே டிக்டாக் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வேற வருவாங்க, அது ஒரு ஃபன்னிங்க. அந்த கேப் ஒருத்தருக்குள்ள அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து இப்போ இன்னொரு காரு கடகடன்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார், இன்னொரு பஸ்ஸை சாரி காருன்ட்டு. அதுக்குள்ளே இவர் கடகடன்னு ஓடி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். கேப்புக்கே டைமிங் தான் ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே. ஸோ பட் டிரைவர்ஸ்லாம் அமேசிங்காக ஓட்டுவாங்க. அவங்களுக்கு மயம் இல்லை, உள்ளே நம்மளுக்கு உட்காந்துக்கிறோம்னா கொஞ்சம் லைட்டாக பக் பக் திக் திக் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து லஞ்சுக்கு ஜிம்பு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ல தான் நிற்கிறோம் நம்ம. என்ன லஞ்ச்னா வந்து நிறைய இருக்கும் இங்க. தால்பாத் தான் ரொம்ப ஃபேமஸ், இவங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் பிளஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க சாப்பிட்றது தான். தால்பாத்னா வந்து ரைஸு, நம்மள மாதிரி நார்மல் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தாலு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கறி, ஒரு ஒன்று ஒரு பொட்டேட்டோ பேஸ் பண்ணி ஒரு கறி ஒன்று கொடுப்பாங்க. அது ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ இட் வில் பி ரியலி குட் அண்ட் சம ஃபுல்லிங்காக இருக்கும். சைபர்பூசி ரீச் பண்ணுறதுக்குள்ள ரெண்டு இடத்துல உங்களுக்கு வந்து செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் இதே டெஸ்டினேஷன் சைபர்பூசிக்கு வந்து காத்மண்டுவில் காரில் கூட வரலாம். இட் வில் டேக் அரவுண்ட் 6 to 7 hours. ஒன் வேக்கு வந்து அட்லீஸ்ட் $130 to $150 கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ஹோட்டல் ட்ரெக்கர்ஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ஸோ இது ஒரு இந்த சைபர்பூசி வில்லேஜில் இந்த ஹோட்டல் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. எங்களோட ட்ரெக்கிங் கைடில் வந்து இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க சோஃபியா ஸ்டேயிங் இயர். ஒன் செட்டில் ஆகிட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது மேப்பில் பார்த்தீங்கன்னா சைபர்பூசி இந்த சர்க்கிளில் இருக்குதுல்ல, ரெட் கலர் அங்கே தான் இருக்குது. ஸோ இதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட், நேபாள் பக்கத்தில் இருக்கிறது டிபெட். ஸோ கொஞ்சம் மேப்பில் பார்த்தாலே தெரியாத பவுண்ட்ரிஸில் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜில் மட்டும்தான் யூ வில் ஹாவ் மோர் ஷாப்ஸ். இப்போ நான் ஜூம் பண்ணுறது எதுக்குன்னா ஒன்று ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ தெரியும் பாருங்கள், எச்சுன்னு இருக்குல்ல, தட் மீன்ஸ் ஹெலிபேட். ஹெலிகாப்டர்ஸ் வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த இடத்த. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வேறு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், எதுக்கு எங்கேருந்து வருவாங்க, அந்த எதுக்கு ஹெலிபேட்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைக்கிங்கில் ஏதாச்சும் குளறு அப்படி ஆச்சுன்னா இங்கே வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்கியூ மிஷின் வந்து இங்கே தான் வந்து இறக்கி. ஒன் ஆஃப் த ஸ்பாட்ஸ் வந்து இந்த ஹெலிபேட் வந்து முன்னாடி பார்த்தா ஏச்சுன்றது.
ஸோ இந்த வில்லேஜ் நாங்கள் சுற்றி சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் அப்படியே கேட்பீங்க. இப்போ ஹைக்கிங்கோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர், இதுக்கப்புறம் ஒன்லி டின்னர் மட்டும்தான். இங்கே இருக்கிற ஷாப்ஸை வந்து நாங்கள் சும்மா அப்படி செக் அவுட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இவங்களே வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு பேபி ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ ஸ்டே ட்யூன் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த், தட்ஸ் வேர் த ஹைக்கிங் பிகின்ஸ். நாளைக்கு சந்திப்போம், பாய்.